இயக்குனர் சங்கர் சரிடம் எந்திரன் நண்பன் போன்ற படங்களில் உதவி இயக்குநராக ஒர்க் பண்ணவர் தானே மாட்லேஸ் சார். இவர் கடந்த 2013 ஆண்டு வெளியான ராஜாராணி படம் மூலம் இயக்குநராக இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டும் கொடுத்தது. இது மணிரத்னன் சாருடைய மௌனம் ராகம் படம் போல உள்ளதாக விமர்சனங்களும் எழுந்தது. இந்த நேரத்தில் திரைப்படம் மூலம் விஜய் சாருடன் கூட்டணி அமைச்சர் நம்ம அட்லி, நம்ம விஜய் சார் போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்த இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல பட்டை கிளப்பி மாசான வெற்றியும் கொடுத்தது. அட்லி சாருடைய மேக்கிங் ஸ்டைல் விஜய் சாருக்கு மிகவும் பிடித்து போனதால அவருக்கே தனது அடுத்த படமான மெசல் படத்தை இயக்கும் வாய்ப்பையும் கொடுத்தாரு. இந்த படத்துல நம்ம விஜய் சார் ட்ரிபிள் ஆக்ஷன்ல கலக்கியும் வந்தாரு. இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியும் கொடுத்தது. இதன் மூலம் விஜய் சாருடைய ஃபேவரட் இயக்குநராக மாறிட்டார் நம்ம அட்லி அவர்கள். இதனடுத்து மூன்றாவது முறையாக கூட்டணி அமைத்த பிகில் படம் கடந்த 2019 ஆண்டு தீபாவளிக்கு வெளியாகி சும்மா பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்புச்சு. இதுல ராயப்பன் மைக்கேல் அப்படின்னு இரட்டை வேடங்களை நடித்திருக்கும் நம்ம விஜய் சார், அதிலும் குறிப்பாக அவர் நடித்த ராயப்பன் கதாபாத்திரம் அமோக வரவேற்பும் பெற்றிருந்தது. இந்த நிலையில அமேசான் ஓடிடி தளத்துல ட்விட்டர் பக்கத்துல பிகில் ராயப்பன் புகைப்படத்தை ஷேர் பண்ணி ராயப்பன் கதையை மட்டும் வைத்து ஒரு முழு படம் உருவானா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இதை பார்த்த இயக்குனர் அட்லி அவர்கள் செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு பதில் கொடுத்திருக்காரு. அட்லி சாருடைய இந்த பதிலால விஜய் சாருடைய ரிசல்ட் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்க. விரைவில் விஜய் சாரும் அட்லி சாரும் இணைந்து பணியாற்ற உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வந்த இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, தற்போது அட்லி சார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ரிப்ளை கொடுத்திருப்பது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்துது. அது மட்டும் இல்லாம தற்போது தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய 66வது படத்துல ஹைதராபாத் ஷூட்டிங்ல ரொம்பவே பிஸியாக இருந்தாரு. ரீசெண்டாக சென்னையும் திரும்பிட்டாரு. அண்மையில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ கூட சோசியல் மீடியாக்கல வெளியாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனடுத்து தன்னுடைய 67வது படத்தை மாஸ்டர் படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம லோகேஷ் அவர்களுக்கு கொடுக்க போவதாக தற்போது அண்மையில பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்தது. சோ இந்த விஷயத்தை நம்ம லோகேஷ் அவர்கள் விக்ரம் ஆடியோ லான்ச்ல கூட உறுதி செஞ்சிட்டாரு. 67வது படம் நான் தான் டைரக்ஷன் பண்றேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. கூடிய விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் பேசியிருப்பாரு. சோ கிட்டத்தட்ட 66வது படத்தோட படப்பிடிப்புல நடிச்சிட்டு இருக்காரு. 67 வந்து நம்ம லோகேஷ், 68 கண்டிப்பாக அட்லி தான்ப்பா. அது மட்டும் இல்லாம ராயப்பனுடைய வாழ்க்கை வரலாறு வச்சு ஒரு படத்தை உருவாக்க போறாங்க அப்படின்ற தகவலும் தற்போது கிடைச்சிருக்கு. சார் ஓகே, யாரெல்லாம் இவங்களுடைய காம்போக்காக அவளுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தளபதி விஜய் படங்களை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.